வணக்கமானவர்களே பத்தாம் வகுப்பு ஒன்பது உலகத்தில் ஜெயகாந்தன் நினைவு இதழும் பாடத்தொகுப்பில் இருந்து தர்க்கத்திற்கு அப்பால் எனும் சிறுகதை தொகுப்பினை பார்ப்போமா மாணவர்களே கருத்தாழமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் ஜெயகாந்தன் சமகால கருத்துகளையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் அவர் சிறுகதை புதினம் திரைப்படம் முன்னுரை பேட்டி என எதை தொட்டாலும் தனி முத்திரை பதித்தவர் இலக்கியத்திற்கான பெரும் விருதுகளை வென்றவர் மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் ஜெயகாந்தன் அவரது காந்த தன்மையுடைய எழுத்தை நினைவூட்டும் வகையில் அவரது படைப்பு புதையலிலிருந்து சில மணிகளை தொடுத்து ஜெயகாந்தம் எனும் நினைவு இதழ் உருவாக்கப்பட்டுள்ளது நூல்வெளி ஜெயகாந்தன் பேசி எதற்காக எழுதுகிறேன் என்ற தலைப்பில் கட்டுரையாக தொகுக்கப்பட்ட பகுதியும் யுகசந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள தர்க்கத்திற்கு அப்பால் எனும் சிறுகதையும் நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன தான் வாழ்ந்த காலத்தில் சிக்கல்கள் பலவற்றை ஆராய எடுத்துச் சொல்ல தன் பார்வைக்கு உட்பட்ட தீர்ப்பை சொல்ல அவர் மேற்கொண்ட நடவடிக்கையே படைப்பு அவருடைய படைப்புகள் உணர்ச்சி சார்ந்த எதிர்வினைகளாக இருக்கின்றன இதுவே அவருக்கு சிறுகதை மன்னன் என்ற பட்டத்தை தேடித்தந்தது இவர் குறும் புதினங்களையும் புதினங்களையும் கட்டுரைகளையும் கவிதைகளையும் படைத்துள்ளார் தன் கதைகளை திரைப்படமாக இயக்கியிருக்கிறார் தலை சிறந்த உரத்த சிந்தனை பேச்சாளராகவும் திகழ்கிறார் சாகித்ய அகாதமி விருதையும் ஞானபீட விருதையும் பெற்ற இவருடைய கதைகள் பிற மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளன ஜெயகாந்தன் அவர்கள் பெற்ற விருதுகள் குடியரசுத் தலைவர் விருது உன்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்காக சாகித்ய அகாதமி விருது சில நேரங்களில் சில மனிதர் புதினத்திற்காக சோவியத் நாட்டு விருது இமயத்துக்கு அப்பால் ஞானபீட விருது தாமரை திரு விருது என்றெல்லாம் சிறப்பிக்கப்பட்டுள்ளார் திரு ஜெயகாந்தம் அவர்கள் அவர் எழுதிய நூல்கள் இங்கு சில இந்த அட்டவணை தொகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது மாணவர்களே அதை படித்து பயன்பெறுக ஜெயகாந்தன் அவர்களின் இன்னொரு முகம் ஜெயகாந்தன் சில கவிதைகளையும் திரைப்பட பாடல்களையும் படைத்திருக்கிறார் அவரது படைப்பாற்றலில் இன்னொரு பக்கம் அது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் பற்றிய அவரின் கவிதை இதோ எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் இதோ அவர் எழுதிய மணித்துளிகளில் ஒரு துளி உங்களுக்காக தர்க்கத்திற்கு அப்பால் அவரே கதை சொல்வது போன்று மனிதம் என்பது பறந்து விரிந்த வானம் போன்று எல்லைகளற்றது இதை நம்மால் மேற்கொள்ள முடியாதென்று ஒதுங்கிவிடக்கூடாது ஆறுதலளிக்கும் ஒரு புன்னகை ஒரு தோல் தட்டல் இரண்டொரு அன்பு சொற்கள் தன்னால் இயன்ற சிறு உதவி இவையெல்லாம் மனிதம்தான் மனிதத்தின் துளியளவு வெளிப்பாடு ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவக்கூடும் வெற்றி என்ற வார்த்தைக்கு பொருள் இல்லை நினைத்தது நடந்தால் வெற்றி என்று நினைத்து கொள்கிறோம் தோல்வி நிச்சயம் என்று எண்ணி தோற்றால் அந்த தோல்வியே வெற்றிதான் ஒரு காலத்தில் எனக்கு இப்படிப்பட்ட வெற்றிகள் வாழ்க்கையில் நிறையவே சம்பவித்தன என் வாழ்க்கையே நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய காரியமாய் பக்கத்து நகரத்திற்கு போயிருந்தேன் வழக்கம் போல தோல்வி நிச்சயம் என்ற மனப்பான்மையுடன் போன நான் வழக்கத்திற்கு மாறாக அன்று தோற்றுப்போனேன் தோல்வி நிச்சயம் என்ற என் மனப்போக்கு தோற்றது என் வாழ்க்கையே நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது இந்த தோல்வியை அல்லது வெற்றியை கொண்டாடி தீர வேண்டும் ஊருக்கு திரும்பிய பின்தானே அல்ல இப்போதே நான் ரொம்ப அவசரக்காரன் கொண்டாடுவது என்பது பெரிய காரியமா அது கொல்லப்பட்ட உள்ளம் தன்னுள் லயித்து புதுகலிப்பது அதன் விளைவால் ஏற்படும் புற நிகழ்ச்சிகள் பெரிய காரியமன் கொண்டாடத்தக்கதை சிலர் வானத்தை வண்ணப்படுத்தும் வேடிக்கை நிகழ்த்தி கொண்டாடுவார்கள் சிலர் நாலு பேருக்கு வயிறார உணவளித்து கொண்டாடுவார்கள் இன்னும் சிலர் அந்த பொழுதினாவது தாம் வயிறார உண்ண வேண்டும் என்று மகிழ்வார்கள் அதெல்லாம் அப்பொழுது இருக்கும் அவரவர் சக்தியை பொறுத்தது எனினும் மனசில் ஏற்படும் அனுபவம் அனைவருக்கும் ஒன்றுதான் இப்பொழுது என் நிலைமை பையிலிருக்கும் ஒரு வெள்ளி ரூபாய் நாணயம்தான் அதற்கென்ன இந்த ஒரு ரூபாயிலும் கொண்டாடலாமே ஆனால் அதுதான் முடியாது ஊருக்கு போக முக்கால் ரூபாய் வேண்டும் அதனால்தான் என்ன கால் ரூபாயில் கொண்டாட முடியாதோ நிச்சயம் முடியும் சங்கரையர் ஹோட்டலில் ஒரு கப்பு ஸ்ட்ராங்கான காஃபி இரண்டனாதான் காஃபி அருந்தியதும் உடம்பில் ஒரு தெம்பும் மனசில் ஒரு தனி குதூகலமும் பிறந்தன ஊர் திரும்ப ஒதுக்கி வைத்த பன்னிரெண்டனா போக கையில் இருக்கும் இரண்டனாவை என்ன செய்யலாம் கடைசி சல்லி வரைக்கும் ஒரு ராஜாவை போல் செலவு செய் என்ற பழமொழி நினைவுக்கு வந்தது ஐயா தர்மதுர கண்ணில்லாத கபோதி ஐயா என்ற குரல் ஸ்டேஷனுக்குள் நுழையும் பொழுது அந்த இடத்தில் ஒரு ஓரமாய் அந்த குருட்டு பிச்சைக்காரன் உட்கார்ந்திருந்தான் கிழவன் அவன் எதிரே இருந்த அலுமினிய பாத்திரத்தில் வெறும் செப்பு காசுகளே கிடந்தன அவற்றின் நடுவே நான் போட்ட இரண்டனா வெல்ல ரென்று விழுந்தது அழகாகத்தான் இருந்தது குருடன் அதை எடுத்து தடவி பார்த்தவாறே நான் இருப்பதாக அவன் நினைத்து கொண்டே திசை நோக்கி கரம் குவித்து சாமி நீங்க போற வழிக்கெல்லாம் புண்ணியம் உண்டு என்று வாழ்த்தினான் அதன் பிறகு உண்மையிலேயே நாலனாவில் அந்த நல்ல நாளை கொண்டாடிவிட்ட நிறைவு எனக்கு பிறந்தது புக்கிங் கவுண்டரின் அருகே போய் என் சொந்த கிராமத்தின் பெயரை சொல்லி சில்லறையை நீட்டினேன் டிக்கெட்டை எதிர்பார்த்து நீண்டிருந்த என் கைக்குள் மீண்டும் சில்லறையே விழுந்தது என் கை டிக்கெட் கவுண்டரிலிருந்து சில்லறையுடன் வெளியே வந்தது திடீரென்று பாதாளத்தில் விழுந்தது போல திகைப்பில் நின்று விட்டேன் யாரிடம் போய் ஓரணா கேட்பது அதோ ஒரு பெரியவர் பேப்பர் படைத்து கொண்டிருக்கிறாரே அவரிடம் என்று நினைக்கும் போதே கேட்டால் கேட்டால்தான் என்ன என்று நினைக்கும்போதே கேட்டால் என்ன நடக்கும் என்பது தெளிவாகிக் கொண்டிருந்தது அங்கே யாரோ ஒருவன் அவர் அருகே சென்றான் அவன் என்ன கேட்டானோ அவர் சொன்ன பதில் உலகத்துக்கே கேட்டது ஓரணாவிற்கு யாசிப்பதா என்று யோசிக்கும் நிலை வந்துவிட்டது என்னும்போதே மனம்தான் வாழ்க்கையுடன் என்னமாய் தர்க்கம் புரிகிறது அதோ அந்த குருடனின் அலுமினிய பாத்திரத்தில் செப்பு காசுகளின் நடுவே ஒளிவிட்டு சிரிக்கிறதே இரண்டனா அது என்னுடையது அது எப்படி உன்னுடையதாகும் நீ கொடுத்து விட்டாய் அவன் வாழ்த்தி விட்டான் இப்போ சந்தியில் நிற்கிறேனே அதில் ஓரணா கூடவா எனக்கு சொந்தமில்லை அவன் பாத்திரத்தில் கிடந்தாலும் அது என்னுடையது அல்லவா கேட்டால் தருவானா தரமாட்டான் அவனுக்கு எப்படி தெரியும் அதை போட்டவன் நான் என்று எடுத்துக்கொண்டால் அதோ ஒரு ஆள் ஓரணா போட்டுவிட்டு அரையனா எடுத்துக்கொள்கிறானே கொள்கிறானே அதுபோல ஓரணாவை போட்டுவிட்டு அந்த என்னுடைய இரண்டனாவை எடுத்துக்கொண்டால் இது திருட்டு அல்லவா திருட்டா எப்படியும் என் பக்கத்திலிருந்து தர்மமாக ஓரணா அவனுக்கு கிடைக்குமே அந்த ஓரணா புண்ணியம் போதும் என் காசை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று பொருளாதார ரீதியாய் கணக்கிட்டு தர்க்கம் பண்ணியது போதிலும் திருடனை போல் கை நடுங்குகிறது நாவை போட்டேன் இரண்டனாவை எடுத்துக்கொண்டு திரும்பினேன் அடப்பாவி திரும்பி பார்த்தேன் குருட்டு விழிகள் என்னை வெறிக்க வாழ்த்த திறந்த வாயால் சபிப்பது போல் அவன் கேட்டான் சாமி இதுதானுங்களா உங்கள் தர்மம் யாரோ ஒரு புண்ணியவான் இரண்டனா போட்டாரு அதை எடுத்துக்கிட்டு ஓரனா போடுறியே குருடனை ஏமாத்தாதே நரகத்துக்கு தான் போவே நெருப்பு கட்டியை கையில் எடுத்தது போல் அந்த இரண்டனாவை அலுமினிய தட்டில் உதறினேன் இப்பொழுது என் கணக்கில் மூன்றனா தர்மம் தெரியாமல் எடுத்துட்டேன் என்று சொல்லும்போது என் குரலில் திருட்டுத்தனம் நடுங்கியது ஒரு பெண் அரணனா போட்டுவிட்டு காலனா எடுத்து சென்றாள் குருடன் உடனே இரண்டனா இருக்கிறதே என்று தடவி பார்த்தான் அப்படி பார்த்தபோது அது இல்லாதிருந்ததுதான் சிக்கிக்கொண்டே என்று புரிந்தது அது அவனுக்கு கிடைக்காமல் கிடைத்த செல்வம் விட மனம் வருமா நான் யோசித்தேன் அது அவன் பணமா ஆமாம் நான் தானே தந்தேன் தான் கடன் தரலாம் தர்மத்தை தர முடியுமா தர்மத்தை யாசித்து தந்தால் தான் பெற வேண்டும் வெகுநேரம் நின்றிருந்தேன் நான் போக வேண்டிய ரயில் வந்து போய்விட்டது அடுத்த வண்டிக்கு இன்னும் நேரம் இருக்கிறது தர்மத்தின் பலனை அடுத்த ஸ்டேஷன் வரை கால்வழிக்க நடந்து அனுபவித்தேன் சில வருஷங்களுக்கு முன் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒரு கோர ரயில் விபத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அது அன்று நான் போக இருந்த தவறவிட்ட ரயில்தான் இந்த விபத்திலிருந்து நான் எப்படி தப்பினேன் தர்மம் காத்ததா எனக்கு தெரியாது இதெல்லாம் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது